ஏனென்றால் இது சிதம்பரத்தில் நடக்கக்கூடிய நிகழ்ச்சி, அதுவும் நம்முடைய அன்புக்குரிய சகோதரர் அவருடைய தலைமையிலே நடக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி. ஆக அற்புதமான இந்த சமுதாய கூட்டமைப்பிலே ஒரு எதிர்காலத்திலே ஒரு நல்ல அனைத்து பிற்படுத்த சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், சீர் பிரமினர், தாழ்த்தப்பட்ட சமுதாயம், ஒடுக்கப்பட்ட சமுதாயம், அத்தனை பேரும் முன்னேற்றம் அடைய வேண்டும் ஒரு நல்ல கருத்திலே ஒன்று கூடி நடத்தப்படக்கூடிய ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி. இதை போய் நான் மிஸ் பண்ணுவேனா? இதை போய் எப்படி நான் முடியாது என்று சொல்ல முடியும்? ஆகவே அன்புடன் தோழமையை ஏற்று நட்புடன் வருகை தந்திருக்கின்றேன். இது எனக்கு இரண்டாவது பாட்டாளி பக்க கட்சியினுடைய கூட்டம். இதற்கு முன் ஒன்று நடந்திருக்கின்றது, இதற்கு முன் ஒரு கூட்டம் நடந்திருக்கின்றது. நான் சிதம்பரம் சட்டமன்ற தொகுதியில் போட்டியிட்டேன். அப்பொழுது எல்லாம் என்னிடம் சொன்னார்கள், போயும் போய் சிதம்பரத்தில் நிக்கிறீங்க, வன்னியர் சமுதாயம் உங்களுக்கு ஓட்டு போட மாட்டார்கள், இங்கேயா போய் நிக்கிறீர்கள் என்று சொன்னார்கள். நான் சொன்னேன், இல்ல நம்ம போய் டாக்டர் ஐயாவை பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இந்த சீட்டு நான் இங்க கேட்கல. நான் கேட்டது தென் மாவட்டங்களை கேட்டேன். ஆனால் அன்றைய தினம் நான் கேட்ட தொகுதியிலே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், அமைச்சர்கள் மீண்டும் அந்த தொகுதியை கேட்டதனால் எனக்கு சிதம்பரத்தை எனக்கு வழங்கி விட்டார்கள். நான் உடனே தைலாபுரம் தோட்டத்துக்கு போனேன். அப்பாவியா போன போய் அங்க டாக்டரையா பார்த்து, ஐயா நீங்க தான் எனக்கு ஹெல்ப் பண்ணணும், நீ வன்னியர் சமுதாயத்தில் எனக்கு வாக்களிக்க மாட்டார்கள் என்று சொல்லுகின்றார்கள், நீங்கள் வந்து சொன்னாதான் எனக்கு அவர்கள் ஓட்டு போடுவார்கள், பெரும்பான்மையான சமுதாயம் சிதம்பரம் தொகுதியிலே வன்னியர் சமுதாயம் இருக்கின்றது, அதுவும் குறிப்பா குமராட்சி பகுதியில் ஒரு ஓட்டு எனக்கு உழுவாது. நாங்கள் வந்தாரையா டாக்டரையா? டாக்டரையா வந்தாரு, சிதம்பரத்தில் ஒரு கூட்டம் போட்டாங்க. நான் இருக்கும்போதே அப்போது வேணு புவனேஸ்வரன் தான் தலைவராக இருந்தார். அவர் இருக்கும்போதே மாவட்ட செயலாளர் இருந்தார். அங்கிருந்தே அவர் எல்லாரிடம் தொடர்பு கொண்டு, தம்பி ஸ்ரீதர் வாண்டியார் ரொம்ப நல்லவர், அவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார், அவரை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். சொன்னது மட்டுமல்ல, சிதம்பரத்திற்கே வருகை தந்து ஒரு தேர்தல் பிரச்சார கூட்டத்திலே, பாட்டாளி மக்கள் கட்சி நடத்திய கூட்டத்திலே என்னை மேடையில் அவர் அருகே அமையில் அமர வைத்துக் கொண்டு ஒரு அன்போடு பாசத்தோடு ஒரு தந்தைய அன்புள்ளத்துடன் என்னிடம் பழகி என்னை அரவணைத்து எல்லோரிடம் சொன்னார். என்ன சொன்னார்? சொன்னார், பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் போட்டியிட்டால் அவர்களுக்கு பம்பரம் போல சுழன்று 100% வேலை செய்து அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் என்று சொல்வேன். அதே போல கூட்டணி கட்சி தலைவர்கள் வேட்பாளர்கள் போட்டியிட்டால் 100% இல்ல, இன்னொரு 15% கூடுதலாக பம்பரம் என்று சுழன்று அவர்கள் வாக்கு சேகரித்து வெற்றி பெற செய்ய வேண்டும். ஆனால் அன்பு தம்பி ஸ்ரீதர் வாண்டியார் எனக்கு ரொம்ப பிடித்தவர், அவர் தேர்தலில் போட்டியிடுகின்றார். இந்த 115% இல்ல, 115% சேர்த்து 130% பம்பரமாக சுழன்று அவருக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்து அவரை வெற்றி பெற செய்து சட்டமன்றத்துக்கு அனுப்ப வேண்டும் என்று சொன்னார். எவ்வளவு பெரிய உயர்ந்த மனிதர், எவ்வளவு பெரிய அன்பு பாசத்துடன் எனக்காக அன்னைக்கு தேர்தலிலே களமிறங்கி எனக்கு வாக்குகளை சேகரித்து கொடுத்தார். எந்த குமராட்சி பகுதியில் எனக்கு வாக்குகள் கிடைக்காது என்று சொன்னார்களோ அந்த குமராட்சி பகுதியில் எதிர்கட்சி வேட்பாளர் விட எனக்கு 1000 ஓட்டு கூடுதலாக கிடைத்தது. டாக்டர் ஐயா எனக்கு பிரச்சாரம் செய்ததனால் நன்றியுடன் நான் நினைவு கூர்ந்து பார்க்கின்றேன். அது மட்டுமல்ல, இப்போது கும்பகோணத்தில் எனக்கு கும்பகோணத்தில் தள்ளி விட்டான், எனக்கு அந்த கும்பகோணத்து சம்பந்தமே இல்லை, 8000 பேர் தான் தேவமா இருக்கான். இவனுங்களுக்கு எல்லாம் ஒரு திட்டம், இவங்களெல்லாம் யாரும் ஜெயிக்க கூடாது, எந்த தொகுதிக்கு நமக்கு நம்ம கேட்கறோமோ அதை கொடுக்க மாட்டாங்க, எந்த தொகுதி கண்டிப்பா நம்ம தோப்போமோ அதை தேடி பிடிச்சு ரூம் போட்டு விசாரிச்சு அந்த ரூம் அந்த தொகுதி நம்மகிட்ட தள்ளுவோம். கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தம் என்ன இருக்கு? வடக்கு பக்கம் பூரா வன்னீர் இருக்கிற இடம், என்னடா 2வது வாட்டி மாட்டிக்கிட்டோமே நினைச்சு இவர்கிட்ட போனேன். உடனே இவரும் வந்தாரு, ஒரு வேன்ல வந்து எனக்கு ஓட்டு சேகரித்து கொடுத்தாரு. 74000 ஓட்டு வாங்கினேன். 15 நாள்ல கும்பகோணத்துக்கு எனக்கு சம்பந்தமே இல்லை, 15 நாள்ல ஓட்டு வாங்கினேன். இப்படி அப்பாவும் பிள்ளை எனக்கு உதவி செஞ்சதுக்கு அப்புறம் இவங்க ஒரு பிரச்சனையில் இறங்கினா நான் வந்து தோல் கொடுக்காம நான் இவருக்கு கரம் கொடுக்காம யாரு கொடுப்பா? இப்ப பல வக்கீல்கிட்ட பேசிருந்தேன், வக்கீல் சொன்னாரு நீங்க ரெண்டு பேரும் 2 துருவம்னாரு. என்னங்க என்ன? MGR சிவாஜி ஆட்டம், ரஜினிகாந்த் கமலஹாசன் ஆட்டம், ரெண்டு பேரும் 2 வகையில போவாங்க. அதே பேர் நீங்க 2 பேரும் 2 வகையில போறீங்க, ஆனா நீங்க 2 பேர் சேர்ந்தா எப்படி இருக்கும் பாருங்க, அதனாலதான் உங்களை கூப்பிட்டாரு. ரொம்ப சந்தோஷம். உங்களுடைய கருத்தும் ஒன்றுதான், என்னுடைய கருத்தும் ஒன்றுதான், நீங்களும் நானும் இந்த ஒடுக்கப்பட்ட சமுதாயம் முன்னேற்றம் அடைய வேண்டும் என்பதற்காக பாடுபட்டுக் கொண்டிருக்கின்றோம்.
இந்த நாடு சுதந்திரம் அடைவதற்கு முன் அடிமைப்பட்ட நாடு. எல்லாம் ஒரு இஸ்லாமியர் படையெடுப்பு, பிறகு ஆங்கிலேயர் படையெடுப்பு, பல நூறு ஆண்டுகள் நாம் அடிமையாக வாழ்ந்து விட்டோம். நம்முடைய உரிமைகள் பறிக்கப்பட்டு விட்டன, நம்முடைய உடைமைகள் பறிக்கப்பட்டு விட்டன, நம்முடைய குடும்பத்தினர் எல்லாம் நம்மிடமிருந்து பிரிக்கப்பட்டு விட்டார்கள். அதே போல லட்சக்கணக்கானவர்கள் படுகொலை செய்யப்பட்டார்கள், துப்பாக்கியால் சுடப்பட்டு அவர்கள் தூக்கு தண்டனை கொடுத்து பல்வேறு சிறைகள் அந்தமான் போன்ற சிலைகள்லாம் அடைக்கப்பட்டு நம்மளை அடிமையாக நடத்தினார்கள். நம்முடைய சுயமரியாதை இழந்து வாழ்ந்த சமுதாயம், பிறகுதான் நாடு சுதந்திரம் அடைந்தது. நம்முடைய அருள்மொழி சொன்னது போல 1931 தான் கடைசியாக ஜாதி வாரி கணக்கெடுப்பார். 90 ஆண்டுகளுக்கு முன் எடுத்த ஒரு கணக்கை வைத்துக் கொண்டு இதுதான் இப்படிதான் இந்த சமுதாயங்கள் இருக்கிறது என்று சொல்லுகின்றார்கள். அடிமைப்பட்ட வர்க்கம் நாம் எல்லாம். அப்படி அடிமைப்பட்டு ஆங்கிலேயனை எதிர்த்து நாம் போராடிய காரணத்தினால்தான் அங்கே தென் மாவட்டங்களில் குற்ற பரம்பரை சட்டம் என்று கொண்டு வந்து கைரேக சட்டத்தை கொண்டு வந்தார்கள். அந்த கைரேக சட்டம் என்று சொன்னால், மாலை 6 மணிக்கு அந்த கிராமத்தில் இருக்கக்கூடிய ஆண்மகன் அத்தனை பேரும் அந்த சாவடியில ஊர் முட்டை முக்கிய இடத்துல கூடி அங்கே அந்த கைரேகையை பதிவு செய்து விட்டு அங்கே இரவெல்லாம் தங்கிவிட்டு காலையில தான் வீட்டுக்கு போக முடியும். அன்று திருமணம் நடந்திருந்தால் கூட அன்று மாலை அந்த சாவடியிலே தான் படுக்க வேண்டும் மற்ற பிற ஆண்களோடு. இப்படிப்பட்ட கொடுமையான சுயமரியாதை பறிக்கப்பட்ட ஒரு நிலையில வாழ்ந்த சமுதாயம் தான் சீர்மரபினர் என்று 68 சமுதாயத்திற்கு அன்று அவர்கள் வகைப்படுத்தப்பட்டார்கள். அந்த நம்முடைய டாக்டர் ஐயா மற்றவர்களாக போராடி இருப்பார்கள், திடீரென்று போராடுவார்கள். ஆனால் இவர் ஒரு சுத்த சன்மான ஒரு வீரர். டாக்டர் ஐயா ஒரு பெரிய வீரர். முன்னாடியே சொல்றேன், ஒரு அடையாளம், ஒரு நாள் அடையாள சாலை மறியல் போராட்டம் சொல்றாரு. ஒரு போராட்டம் ஸ்ட்ரைக் அடிக்கிறாரு, தமிழ்நாடே ஸ்தம்பிச்சு போயிடுது. புரட்சி தலைவர் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் எம்ஜிஆர் எவ்வளவு பெரிய தலைவர் நினைச்சு பாருங்க. அவர் இருக்கிற பிறகு தைரியமா சொல்றாரு, பிறகு மீண்டும் அறிவிக்கிறார் 7 நாள் சாலை மறியல் போராட்டம் சொல்றாரு. என்ன தைரியம் இருக்கும் பாருங்க. ஏற்கனவே 1 நாள் சாலை மறியல் போராட்டம் சொல்லி அதையும் கடந்து அத்தனை அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் எல்லாத்தையும் தாண்டி மீண்டும் 7 நாள் சாலை மறியல் போராட்டம் என்று அறிவிக்கின்றார். அந்த சாலை மறியல் போராட்டம் தமிழகமே ஸ்தம்பித்து போய்விடுகின்றது. யாரும் வடக்கே இருந்து தெற்கே, தெற்கே இருந்து வடக்கே யாரும் போக முடியலை. 21 பாட்டாளி சொந்தங்கள் எல்லாம் அன்று துப்பாக்கியால் படுகொலை செய்யப்பட்டார்கள், ஆயிரக்கணக்கான சிறையில் அடைக்கப்பட்டார்கள். உலகமே ஆச்சரியத்தில், இப்படி ஒரு தலைவரா, இப்படி ஒரு கட்டுப்பாக்கவுப்பான ஒரு கூட்டத்தை வைத்துக் கொண்டு இப்படி ஒரு பிரமாதமான ஒரு போராட்டத்தை நடத்தி தன் சமுதாயத்தாக பாடுபடக்கூடிய ஒரு உத்தம தலைவராக இருக்கின்றார என்று டாக்டர் ஐயா அத்தனை பேரும் ஆச்சரியத்துடன் பார்க்கக்கூடிய ஒரு நிலையை உருவாக்கினார். அதற்கு பிறகுதான் புரட்சி தலைவர் எம்ஜிஆர் ஆட்சிக்கு பிறகு அவர் உடல்நிலையில் பாதிக்கப்பட்ட பிறகு மரணம் அடைந்த பிறகு திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகின்றது. அப்பொழுதுதான் இந்த கூட்டணி இந்த இடஒதுக்கீடு பேசுகின்றார்கள். டாக்டர் ஐயாவோட மீண்டும் டாக்டர் ஐயாவோட அச்சுறுத்தலும் மிரட்டலின் காரணமாக, அழுத்தத்தின் காரணமாக இந்த சீர்மரபினர் 68 சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இங்க இருக்கக்கூடிய பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் பிற்படுத்த சமுதாயத்தை சார்ந்தவர்களை 20% இடஒதுக்கீடு கொடுத்து அவர்களுக்கெல்லாம் இந்த எம்பிசி சட்டத்தை அன்று அந்த இடஒதுக்கீடு டாக்டர் ஐயாவோட வலியுறுத்தல் காரணமாக தான் வழங்கப்பட்டது. இப்ப எங்களுக்கு என்ன பிரச்சனை? இப்ப வரவங்களாம் இந்த சட்டத்தை பத்தி சொல்றாரு. எங்களுக்கு சீர்பரமனை தென் மாவட்டத்தில் இருக்கின்றார்கள், எங்களுக்கும் இந்த 20% இடஒதுக்கீடுல எங்களுக்கும் பங்கு உண்டு. ஆக எங்களை பொறுத்தவரை என்னன்னா, இந்த இது காவேரி டெல்டா பாசன பகுதியிலும் நான் வந்து முக்குலத்தூர் சமுதாயத்தை சார்ந்தவன். எங்க இப்படி பாட்டாளிமை சமுதாயத்தில் 7 பிரிவுகள் சேர்ந்து வன்னியர்குல சத்திரியல் என்று அறிவிக்கப்பட்டு விட்டு சலுகைகள் வழங்கப்படுகின்றதோ, அதே போல எங்க சமுதாயத்தில் முக்குலத்தூர்ல கள்ளர் மறவர் அகமுடையோர் என்று இருக்கின்றோம். இதுல தென் மாவட்டத்தில் இருக்க சீர்மரபினர்ல இருந்து மறவர் பெருங்குடி மக்களும், அங்கே பிரான்மலை கள்ளர் மக்களும், அங்கே கூத்தப்பா கள்ளர், கந்தரவக்கோட்டை கள்ளர், பெரிய சூரிய கல்லர் எல்லாம் சீர்மரபில் இருக்கின்றார்கள். அவர்களுக்கு அந்த சலுகை கிடைக்கின்றது. ஆனால் இங்கே டெல்டா பாசன பகுதியில் இருக்கக்கூடிய எனக்கெல்லாம், நானெல்லாம் பிசி தான், பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தை சார்ந்தவன் தான், எனக்கு கல்லர் சமுதாயத்தை சார்ந்தவன், அகமுடையர் பெருங்குடி மக்கள்,
நாங்கள் எல்லாம் இன்னும் பிசியாக தான் இருக்கின்றோம். இந்த காவிரி டெல்டா பாசன பகுதியில் என்ன சொல்லுகின்றார்கள், இது சிறப்பு வேளாண் மண்டலமாக அறிவித்து இங்க எந்த தொழிற்சாலையும் தொங்கக்கூடாது சொல்லுகின்றார்கள். இங்க எந்த இடமும் எங்களுக்கு வந்து எந்த விதமான வருமானத்திற்கும் எங்களுக்கு வழி இல்லை, விவசாயத்தை மட்டும்தான் நாங்கள் நம்பி வாழக்கூடிய ஒரு நிலையில் இருக்கின்றோம். அந்த சீர்மரபினர் என்று அறிவிக்கப்பட்ட போது இங்கே தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளர்களும் கள்ளருக்கு பிரிவாக இருக்கக்கூடிய ஈச நாட்டு கள்ளர்களுக்கும் அப்போது சீர்மரபினர் அறிவிக்க இருந்த போது எங்களுடைய சமுதாய முன்னோர்கள் எல்லாம் இல்லை, நாங்கள் விவசாயம் செய்து கொண்டிருக்கின்றோம், முப்போகம் எங்களுக்கு விளைகின்றது, 1000 டிவிஎஸ்எம் தண்ணி கர்நாடக காவிரி ஆற்றில் பெருக்கெடுத்து வருகின்றது, எங்களுக்கு இடஒதுக்கீடெல்லாம் தேவையில்லை, சீர்மரபு என்று எங்களுக்கு அறிவிக்காதீங்க, நாங்கள் பிற்படுத்தவரப்பட்டு சமுதாயமாக இருந்து விடுகிறோம் என்று சொல்லிவிட்டார்கள். அன்று அவர்கள் தடுக்காமல் இருந்தால் நானும் எம்பிசி ஆக இருந்திருப்பேன், எங்களுக்கும் அந்த சீர்மரபு பட்டியல் இருந்திருப்போம். ஆனால் எங்கள் முன்னோர்கள் எடுத்து முடிவுகிறார்கள், அதை நாங்கள் மறுக்கவில்லை. அன்றைய சூழ்நிலையில் அவர்கள் எடுத்த முடிவு. இப்பொழுது எங்க பிரச்சனை என்னவென்றால், 177 டிஎம்சிக்கு அங்க கர்நாடகால போய் கெஞ்சி கொண்டிருக்கின்றோம். இங்க 400 டிஎம்சி டாக்டர் நம்முடைய அன்புமணி அவர்கள் கூறினார்கள், கடந்த ஆண்டு 600 டிஎம்சி வரைக்கும் இந்த கிழக்கு தொடர்ச்சி மலையிலிருந்து கடலில் வெள்ள நீராக மழை மிகுதியின் காரணமாக கடலில் போய் கலக்கின்றது என்று சொன்னார்கள். இப்படி தண்ணீர் வீணாக போகின்றது, ஆனால் எங்களுக்கு விவசாயத்திற்கு தண்ணீர் இல்லை, எங்களுக்கு தொழில் இல்லை, நாங்கள் பிசியில் இருக்கோம், பேக்வர்ட் கம்யூனிட்டியில் இருக்கோம், எங்களுக்கு இடஒதுக்கீடு கிடையாது, கல்வியிலையும் வேலை வாய்ப்புலையும் கிடையாது, எங்களுக்கு தொழிற்சாலை கிடையாது, இருக்கிற ஒரே தொழிற்சாலை திருச்சியில் பாரத் ஹெவி எலக்ட்ரிக்ஸ் பெல் இருக்கு, அந்த பெல்ல நானும் தருவது ஆன்சிலரி யூனிட் இருக்கு, அந்த நானும் தருவ ஆன்சிலரி யூனிட் 10 வருஷமாக மூடி கிடக்கு, அங்கே வேலை வாய்ப்பே கிடையாது. நீங்க செங்கல் சூளை செய்வதென்றால் கூட ஒரு டிராக்டர்லோட மண்ணை என் அப்ப மட்டும் மண்ணை நான் எடுத்து சென்றாலும் கூட அதுக்கு ஒரு வழக்கு போடுகின்றார்கள், எங்களுக்கு கல்லு கூட அறுக்க எங்களுக்கு விட மாட்டேங்கிறார்கள், எந்த மரியாதையும் கிடையாது, எந்த உரிமையும் இல்லை, எந்த எங்களுக்கு சலுகையும் கிடையாது, நாங்கள் பிற்படுத்தப்பட்ட சமுதாயமா இருக்கின்றோம். ஆகவேதான் எங்களுக்கு இது போல நிலையிலிருந்து மாற வேண்டும் என்றால் ஜாதி வாரியாக நீங்கள் கணக்கெடுக்க வேண்டும், ஜாதி வாரியாக எப்பொழுது கணக்கெடுக்கின்றீர்களோ அப்பதான் எங்களுக்கும் எங்கள் சமுதாயத்தினுடைய எங்கள் சமுதாயம் மட்டும் ஒட்டுமொட்ட தமிழகத்தில் இருக்கக்கூடிய மக்களுடைய ஜாதி வாரி கணக்கெடுப்பில் கணக்கெடுத்தால்தான் அந்த விகிதாச்சாரப்படி அவர்களுக்குரிய சலுகைகள் கிடைக்க வாய்ப்பு இருக்கும். நாங்கள் போய் பிசியிலிருந்து எம்பிசி வேணும் என்று சொன்னால் 20% எம்பிசியில போய் நாங்க போய் நுழைய முடியாது, அது கூடுதலா கூடுவோம்னா உச்ச நீதிமன்றம் கொடுக்க மாட்டாங்க, இப்படி பல்வேறு பிரச்சனைகள். அப்ப இந்த பிரச்சனையை தீர்ப்பதற்கு ஒரே ஒரு வழிதான், ஜாதி வாரியாக கணக்கெடுத்தால்தான் சமூக நீதி கிடைக்கும் என்ற காரணத்தினால்தான் டாக்டர் அவர்கள் இந்த அற்புதமான அருமையான நிகழ்ச்சியை தொடர்ந்து நடத்தி கொண்டிருக்கின்றார். இவர் கூட சொன்னார், நாம நீங்க எல்லாம் போராடி வருகிறேன், நான் வந்து எந்த தேவர் சிலை இவர் சொன்னாரோ அதே தேவர் சிலையிலே ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன் அவர் அதிமுக ஆட்சியிலே ஜாதி வாரியாக கணக்கெடுக்க வேண்டும் என்று சாகும் வரை உண்டாவது இருக்கின்றேன் சொல்லி 72 மணி நேரம் தொடர்ந்து உண்ணாவிரதம் இருந்தேன். அன்றைய அரசு முதலமைச்சர் மற்றும் அமைச்சர் பெருமக்கள் எல்லாம் என்னிடம் பேசி நீங்கள் வந்து உண்ணாவிரதம் கைவிட்டு விடுங்கள், நாங்கள் அதற்கான முயற்சிகளை எடுக்கின்றோம் என்று சொன்னார்கள். அதோடு அந்த ஆட்சி போய்விட்டது, அடுத்த ஆட்சி வந்து விட்டது. இங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க, மிகப்பெரிய இந்திய வரலாறுல மிகப்பெரிய சாதனையை படைத்து விட்டார். யாரு படைத்தார், பீகார் முதலமைச்சர் படைத்து விட்டார். எந்த முதலமைச்சருக்கும் இல்லாத தைரியம் ஜாதி வாரியாக கணக்கெடுத்து ஒரு அவருக்கென்ற ஒரு இடத்தை பெற்றுவிட்டார் அந்த பீகார் முதலமைச்சர். இப்ப இந்த இடஒதுக்கீடெல்லாம் நமக்கு டாக்டர் எல்லாம் போராடி டாக்டர் கலைஞர் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள், 20% எம்பிசிக்கு மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்திற்கு இடஒதுக்கீடு கொடுத்தார்கள். பிறகு என்ன செய்தார், அந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயத்திற்கு அருந்தீதியருக்கு ஒரு 3% வழங்கினார், அப்புறம் பிற்படுத்தப்பட்ட சமுதாயத்தில் 3% இந்த இஸ்லாமியர்களுக்கு வழங்கினார்கள். இந்த இடஒதுக்கீடு எல்லாம் துணிச்சலாக தைரியமாக நமக்கு பிடித்ததோ பிடிக்கவில்லையோ, ஆனால் கலைஞர் தான் முதலமைச்சராக இருந்த போது இவர் எடுத்த துணிச்சலான முடிவுகள் இந்த முடிவுகள், அவருக்கு போய் நீங்க பிறந்திருக்கின்றீர்கள், தமிழகத்தினுடைய முதலமைச்சராக இருக்கின்றீர்கள், உங்களுக்கு ஏன் ஐயா பயம், உங்களுக்கு ஏன் அச்சம், உங்கள் தந்தையை போல தைரியமாக வீரமாக இருந்து இந்த இடஒதுக்கீடு வழங்கிவிட்டு தமிழகத்தினுடைய ஆட்சி அதிகாரத்தில் இருந்த முதல் முதலமைச்சர்
இது போல ஜாதி வாரியாக கணக்கெடுக்கிறது. எல்லாருக்கும் சலுகை வழங்கினால் நல்ல பேரை வாங்கலாம். நீங்கள் இறைவனுடைய பக்தராக இல்லாமல் இருக்கலாம், உங்களுக்கு இறைவன் மேல ஈடுபாடு இல்லாமல் இருக்கலாம், ஆனா அந்த கடவுள் உங்களுக்கு ஒரு அற்புதமான வாய்ப்பை கொடுத்திருக்கின்றார். இதை விட ஒரு நல்ல வாய்ப்பு உங்களுக்கு கிடைக்காது. நீங்கள் மட்டும் இப்பொழுது ஜாதி வாரியாக கணக்கெடுப்பீர்கள், ஆனால் நீங்கள் உச்சத்தில் போய்விடுவீர்கள். உங்களுக்கு மிகப்பெரிய பேரு புகழ் கிடைக்கும். இந்த சமுதாயம் எல்லாம் உங்களுக்கு நன்றி கடன் பட்டதா இருக்கும். ஏன் பயப்பிருக்கின்றீர்கள்? இந்த கூட இருக்கவன் எல்லாம் கேட்காதீர்கள். இவரை போல துணிச்சலாக நீங்களே முடிவெடுங்கள். தைரியமாக நீங்க முடிவெடுக்க ஒரு நிலைமை உங்களுக்கு வந்தால்தான் மக்களுக்கு உதவி செய்ய வேண்டும். யார் ஒரு அதிகாரி எல்லாம் கேட்காத போட்டு குழப்புவார்கள். கூட இருக்கின்றவர்கள் எல்லாம் என்ன நடக்குது என்று தெரியாத மந்திரிகள்லாம் அவர்களெல்லாம் கேட்காதீர்கள். மக்கள் நலன் ஒன்றே கருத்தில் கொண்டு இந்த தாழ்த்தப்பட்ட சமுதாயம், மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், பிற்படுத்தப்பட்ட சமுதாயம், இப்படி இருக்கக்கூடியவர்களுக்கு சலுகைகள் வழங்க வேண்டும் என்று நீங்கள் நினைத்து செய்தீர்களானால் நீங்கள் உச்சத்தில் போயிடுவீர்கள். இந்த தமிழக அரசியலிலே உங்களுக்கு நீங்காத இடம் கிடைத்துவிடும். இந்த சமூக நீதியை கேட்டுக்கொண்டு போராடுகின்ற சமுதாயத்தினரிடையே நெஞ்சிலே நீங்காத இடம் பிடித்து விடுவீர்கள். அதனால் முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்களே, இந்த நல்ல தருணத்தை நீங்கள் விட்டு விடாதீர்கள். இன்னும் பார்லிமெண்ட் எலெக்ஷன் கூடிய விரைவில் அறிவித்து விடுவார்கள் என்று சொல்கின்றார்கள். ஆனால் எங்களுக்கெல்லாம் தெரிஞ்சு இந்த ராமர் கோயில் இன்னும் குடமுழுக்கு விழா 22ஆம் தேதி இருக்கு. 22ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு டைம் இருக்கும். அந்த குடமுழுக்கு முடித்து விட்டால் உடனே எலெக்ஷன் அனௌன்ஸ் பண்றா, எலெக்ஷன் முடிஞ்சு பார்த்துக்கலாம்னு சொல்லிடாதீங்க. இந்த குறுகிய காலத்தில் நீங்கள் ஒரு தைரியமான ஒரு முடிவு எடுக்க வேண்டும். ஒரு முடிவு எடுத்து இந்த ஜாதி வாரி சமூக நீதி காப்பதற்காக ஜாதி வாரி கணக்கெடுக்க வேண்டும் என்ற உத்தரவை நீங்கள் இப்பொழுதே அமலாக்கி கொண்டு எங்களுக்காக அல்ல, இந்த தமிழக மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு, பொருளாதாரத்தில் முன்னேற்ற அடைவதற்கு, காலங்காலமாக விவசாயத்தை நம்பி சீரழிஞ்சு கிடக்கின்ற இந்த விவசாய பெருங்குடி மக்களுடைய வாழ்வாதாரத்தை உயர்த்துவதற்கு நீங்கள் கண்டிப்பாக இந்த முயற்சி எடுக்க வேண்டும். எங்கே டாக்டர் ஐயாவுக்கு பேர் வந்துவிடுமோ, இந்த சின்ன டாக்டருக்கு பேர் வந்துவிடுமோ என்றெல்லாம் நினைக்காதீர்கள். நீங்கள் சென்றால் உங்கள் தந்தையாருக்கு பேர் கிடைத்தது போல உங்களுக்கும் கிடைக்கும். கண்டிப்பாக நீங்கள் இந்த முடிவை ஒரு 10 நாட்களுக்குள்ள எடுத்தீர்கள். நீங்கள் இந்த அரசியலில் எடுத்த மிகப்பெரிய, நீங்கள் முதலமைச்சராக இருந்து நீங்கள் செய்த மிகப்பெரிய சிறப்பான காரியம் என்று பிற்காலத்தில் நீங்களே நினைத்து பார்க்கக்கூடிய ஒரு சூழல் உருவாகும். ஆகவே முதலமைச்சரை கேட்டுக் கொள்கின்றேன், உங்கள் அனைவரின் சார்பாக விரைவிலே இதை அறிவிக்க வேண்டும் என்று சொல்லுகின்றேன். அதோடு மட்டுமல்ல,